ஆப்ஷன் ஏ உயிரி வாயு, பி எல்பிஜி, சி கெரோசின், டி திரவ ஹைட்ரஜன். கோப்பர் ஹேஸ் என்று அழைக்கப்படுவது எது? அப்படியே பார்க்கலாம். உயிரி வாயு, கோப்பர் கேஸ் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா உயிரி வாயு. சூரிய மின்கலன்கள் எவற்றால் செய்யப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ நிக்கல், பி சிலிகான், சி போரான், டி ஜெர்மனியம். விடை என்ன அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். சூரிய மின்கலன்கள் எவற்றால் செய்யப்படுகின்றன அப்படின்னா சிலிக்கானால் செய்யப்படுகின்றன. பொதுவாக ஒரு காற்றாலை மின் உற்பத்தி எத்தனை வீடுகளில் பயன்படுத்தலாம்? ஆப்ஷன் ஏ 1000, பி 500, சி 300, டி 100. இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு காற்றாலை மின் உற்பத்தி எத்தனை வீடுகளில் பயன்படுத்தலாம் அப்படின்னா அப்ராக்சிமெண்ட்டாக 300 வீடுகளில் பயன்படுத்தலாம். முதலைகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட வருடம் எது? ஆப்ஷன் ஏ 1976, பி 1986, சி 1966, டி 1956. முதலைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட வருடம் எப்பொழுது? முதலைகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட வருடம் வந்து 1976. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னு விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பொழுது? ஆப்ஷன் ஏ 1973, பி 1972, சி 1971, டி 1980. காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பொழுது? இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா 1980. காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1980. மனிதனின் மைய நரம்பு மண்டலத்தை பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிப்பது எது? ஆப்ஷன் ஏ குரோமியம், பி பாதரசம், சி கேட்மியம், டி இஎம். இதோட விடை பாருங்கள். மனிதனின் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிப்பது எது அப்படின்னா இஎம். எல்டிஎல் கொழுப்பின் பணி என்ன? ஆப்ஷன் ஏ இதயத்தை ஆபத்தை தடுக்கிறது, இதய ஆபத்தை தடுக்கின்றது, பி இதய ஆபத்தை உண்டாக்கின்றது, சி நுரையீரலை பாதுகாக்கின்றது, டி இதயத்தை சுத்தம் செய்கின்றது. எல்டிஎல் கொழுப்பின் பணி என்ன? இதோட விடை பாருங்கள். இதய ஆபத்தை உண்டாக்கின்றது. எல்டிஎல் கொழுப்பின் பணி என்ன அப்படின்னா இதய ஆபத்தை உண்டாக்குகின்றது. 85% புற்றுநோய் வகை எது? ஆப்ஷன் ஏ லிம்போமா, பி லியூகேமியா, சி கார்சினோமா, டி சார்கோமா. இதோட விடை பாருங்கள். 85% புற்றுநோய் வகை எது அப்படின்னா கார்சினோமா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதிக அளவு புற்றுநோய்களை உண்டாகக்கூடிய காரணி வந்து கார்சினோமா வகை தான். வட்டார இன தாவரவியல் எனும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆர்ஹெச் விக்டேகர், பி ஜேடபிள்யூ ஹார்ஸ்பெக்கர், சி வில்லியம் ஜோக்கர், டி மெண்டலே. வட்டார இன தாவரவியல் எனும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? மேக்ஸிமம் நம்பர்கள் விடையை கெஸ் பண்ணுங்கள். வட்டார இன தாவரவியல் எனும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜேடபிள்யூ ஹார்ஸ்பெர்கர். தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளை எந்த கோட்பாட்டிற்கு அடிப்படையாக உள்ளன? தொடர்ச்சியற்ற கோட்பாடுகள் எக்கோட்பாட்டிற்கு அடிப்படையாக உள்ளன? ஆப்ஷன் ஏ ஜூனாக்கம், பி ஜூனோடைப், சி சடுதி மாற்றம், டி நீள் மாற்றம். இதோட விடை பாருங்கள். தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் எக்கோட்பாட்டிற்கு அடிப்படையானக உள்ளது அப்படின்னா சடுதி மாற்றம். கதிரியக்க கார்பன் கால முறையை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ டபிள்யூஎஃப் லிபி, பி ஜேடபிள்யூ ஹார்ஸ்பெக்கர், சி ஆர்ஹெச் விக்டேகர், டி ஜூன் பாப்டைஸ். கதிரியக்க கார்பன் அப்படின்றது சி 14, கார்பன் 14 வயது கணிப்பான்
இதை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூஎஃப் லிபி அப்படின்றது தான் இதோட சரியான விடை. யாருடைய பரிணாம கோட்பாடுகள் பிலாசபி ஜுவாலஜிக்கல் என்ற நூலில் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாப்டைஸ், பி விக்டேக்கர், சி லமார்க், டி மெண்டலே. யாருடைய பரிணாம கோட்பாடுகள் பிலாசபி ஜுவாலஜிக்கல் என்ற நூலில் வெளியிடப்பட்டது? இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய பரிணாம கோட்பாடுகள் பிலாசபி ஜுவாலஜிக்கல் என்ற நூலில் வெளியிடப்பட்டது அப்படின்னா லமார்க் அவர்கள். மகரந்த தூளின் உள்ளுரை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆப்ஷன் ஏ இன்டைன், பி சுல்காம்பு, சி எக்ஸைன், டி சுலடி. மகரந்த தூளின் உள்ளுரை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா இன்டைன் என அழைக்கப்படுகின்றது. மகரந்த தூளின் கடினமான வெளியுறை என்ன? ஆப்ஷன் ஏ இன்டைன், பி சுல்காம்பு, சி எக்ஸைன், டி சுலடி. இதோட விடை பாருங்க, மகரந்த தூளின் கடினமான வெளியுறை என்ன அப்படின்னா எக்ஸைன் அப்படின்றதான் சரியான விடை. அதுக்கப்புறம் பாருங்க, நாளமிலா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுவது எது? ஆப்ஷன் ஏ அயோடின், பி தைமஸ், சி பிட்யூட்ரி, டி அட்ரினல். நாளமிலா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுவது எது அப்படின்னா தைமஸ். சிறுநீரக மேற்சுரப்பி என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ அட்ரினல், பி தைமஸ், சி பிட்யூட்ரி, டி தைராய்டு. விடை என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. சிறுநீரக மேற்சுரப்பி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா அட்ரினல். பெரும்பாலான முதுகெலும்பிகளில் முதன்மையான சுரப்பி எது? ஆப்ஷன் ஏ அட்ரினல், பி தைமஸ், சி பிட்யூட்ரி, டி தைராய்டு. பெரும்பாலான முதுகெலும்பிகளில் முதன்மையான சுரப்பி எது? பெரும்பாலான முதுகெலும்பிகளில் முதன்மையான சுரப்பி எது அப்படின்னா பிட்யூட்ரி. பிட்யூட்ரி அப்படின்றதான் சரியான விடை. மின்தடை எண்ணின் தலைகீழி எது? ஆப்ஷன் ஏ மின்கடத்து எண், பி மின்தடை, சி மின்கடத்து திறன், டி மின் அழுத்த வேறுபாடு. விடையை கெஸ் பண்ணுங்க. மின்தடை எண்ணின் தலைகீழி எது அப்படின்னா மின் கடத்து எண். மின்தடையின் இசை அலகு என்ன? ரொம்ப எளிமையான வினாக்கள், ஆனால் ஆப்ஷனில் கன்ஃபியூஷன் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. மின்தடையின் இசை அலகு என்ன அப்படின்னா ஓம். மின்தடையின் இசை அலகு ஓம். அலுமினியத்தின் உருகுநிலை என்ன? ஆப்ஷன் ஏ 6600 டிகிரி செல்சியஸ், பி 7700 டிகிரி செல்சியஸ், சி 770 டிகிரி செல்சியஸ், டி 660 டிகிரி செல்சியஸ். அலுமினியத்தின் உருகுநிலை என்ன அப்படின்னா 660 டிகிரி செல்சியஸ். இந்த வினா பயனுள்ளதாக லைக் பண்ணுங்க, நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலை இது போல் வினாக்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க தமிழ்.